கடல் மத்தியில் ஆஃப் ஷோரில் இது மாதிரி ஃபெசிலிட்டிலாம் எங்களுக்கு கிடையாது. அப்படி வித்தவுட் கேமரா தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு லைவெல்லாம் எடுக்கிறாங்க டைரெக்டாக பார்த்து. கர்த்தரோட பரிசுத்த நாமத்தை பயன்படுத்தி அந்த அரேஞ்ச் பண்ணுகிற சகோதரருக்காக ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரோட வார்த்தைக்கு கடந்து போது முன்னதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை ஆண்டவர் மயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம கொடுத்துருக்க கிஃப்டை அவருக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கும்போது அவர் நிச்சயமாய் அதை ஆதரிப்பார், அதை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்படுகிறது. அப்பா வந்து ஒரு பாடல் எழுதியிருந்தார். அந்த பாடல் பார்க்கும்போது ரொம்ப அருமையான வார்த்தைகளால் நிரம்பின ஒரு பாடலாக இருந்தது. அந்த பாடலை பாடி கர்த்தரோட வார்த்தைகளை கடந்து போவோம். அன்பின் ரூபமாகவே அருள் மகன் வந்தா, அன்பின் ரூபமாகவே அருள் மகன் வந்தா, மண்ணில் துன்பம் நீங்கவே தன்னையே தந்து பொற்காலம் கண்டதே உலகம் என்னாலும் நன்னாளாய் கொண்டாட வந்தரே இறைவன் பின்னாலும் ராஜனின் உதயம் பொற்காலம் கண்டதே உலகம் என்னாலும் நன்னாளாய் கொண்டாட வந்தரே இறைவன் கண்ணாலே கண்டாலே போதும் தன்னாலே நோயெல்லாம் தீரும், கண்ணாலே கண்டாலே போதும் தன்னாலே நோயெல்லாம் தீரும். வல்லோன் என்றிட நல்லோன் தோற்றிட அன்பாலே வந்தா எல்லாம் அவ
இந்த வடிவிலே எங்களுக்கு வந்து எங்களை போல பாடுகள் உள்ளவர் மனுஷகுமாரனாக யாருக்கும் ஒன்றும் வெளிப்படுத்தாத ஒரு தாழ்மையான ஒரு மனிதனாக வேலை செய்து கொண்டே குடும்பத்தை பராமரித்து சகோதர சகோதரிகளை வளர்த்து கர்த்தருக்குள்ளாக வேத வசனங்களை ஆண்டவரை வாசித்து ஆயத்தமாகி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீர் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த சத்தியத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கர்த்தர் வாசமாய் இருந்து நீர் மகிமையடும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிரசன்னம் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த பர்வத்தினது கடந்து வரட்டும். Let the Spirit of the Lord flow over each and every heart of the people of God. Let you move around, my Father. Let them understand the Spirit of the Lord can do everything is on this earth. And nothing is impossible on this whole universe. And we are going to be able to get to the world. We are going to be able to get to the world. We are going to be able to get to the world. We are going to be able to get to the world. ஆண்டவர் எழுதப்பட உங்களுக்கு சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தம்மை மகிமைப்படுகிறார். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் சந்தோஷமா சிரிப்போடு கொஞ்சம் அப்படி ஸ்மைல் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. அதை ஸ்மைல் பண்ணோம்னா ஒரு உண்மையாகவே நமக்கு இந்த இருக்கிற அந்த ஹார்ட் ஃபீலிங்லாம் ரிலீஸ் ஆகும். மதானுங்க. எஸ் ஆர் நோ? அந்த நர்சஸ்க்கு வந்து ரொம்ப டஃப்பான ஜாப். டாக்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் எழுதிட்டு போகலாம். அந்த நர்சஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்மைல் பண்ணி தான் வேலை செய்யணும். கொஞ்சம் முகம் சுழிச்சிட்டோம்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ வெரி டஃப் சர்வீஸ். அதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை நர்சஸோட ஜாப். பிகாஸ் அவங்க கடைசியில் ஆரம்பத்தில் கடைசியில் பேஷண்ட் கூடவே இருக்கணும் பார்க்கும்போது. அப்போ அந்த ஸ்மைலிங் கூட பார்த்தா தான் அங்கே பேஷண்ட்ஸோடைய ஃபீலிங்ஸ்லாம் வெளியே வரும். அவங்க சொல்லுவாங்க அவங்க ப்ராப்ளம் என்னென்னு. இல்லைன்னா கிடையாது. ஸ்மைல் இட் இஸ் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் அது மகிழ்ச்சி அடைவார். சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவர் பிரியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. கர்த்தரோட பரிசுத்த நாம் மயம்படட்டும். ரெண்டு யோவான் நிருபத்தில் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் 8:9 ஒரே ஒரு அதிகாரம் தான் அதில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சபைகள் சிதறடிக்கப்பட்டும் சபைகள் நெருக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிறது. கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து வெவ்வேறான திசையில் கொண்டு போகிற பொல்லாத சபைகள் இன்றைக்கு அதிகமாக விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. அதில் போதாத குறைக்கு இன்டர்நெட்டும் மற்ற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசி பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நிறைய பேர் வழி விலகி ஓடி போகிறார்கள். தெர் ஆர் பீனிங் பேக் ஸ்லைடர்ஸ் வித் ஹூம் தே கெனாட் கம் பேக் டு காட். ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியாதபடி சூழ்நிலை. யோவான் இல்லை ஒரு அருமையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இல்லைனா நல்ல ஒரு பெரிய வீட்டை உடையவன், நல்ல ஒரு பெரிய சொத்தை உடையவன், நல்ல சுகபோக வாழ்க்கை உடையவன், எல்லா விதமான அதிகாரத்துக்குடையவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவும் பிதாவும் கூடியவர்களாக நாம் இருக்கிறோமான்றதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு லைஃப்ல இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் எழுதுறாரு, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகும். எவ்வளோ முயற்சி பண்றோம், எவ்வளோ செய்கிறோம், அந்த பலனை இழந்து போகாதபடி பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நிறைய ஆண்டவர் வச்சிருப்பாரு, அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி எழுந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் யோவான் எழுதுறார். யோவான் இவ்வளோ அழகா இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்றால் நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்தின் காரியங்களை நாம் கொஞ்சம் அந்த பக்கம் புரட்டி பார்ப்போம். இப்போது பார்க்கும் பொழுது ஏசாவை குறித்து இன்றைக்கு தியானம் பண்ணுவோம். ஏசா வந்து நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை, அவரோட தாத்தா நல்ல சீமான்,
நல்ல சொத்து பத்து உடைய மகன் ஈசா யாக்கோபு. இதிலே 26 அதிகாரத்தில் வாசித்தோமானால் 25 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்துருவோம், 25-27 வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டியல் வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசனமாயிருந்தான். நல்ல சொத்து பத்து, நல்ல வாழ்க்கை, நல்லா இருக்குது. எப்படின்னா அவங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும். அவங்க அப்பா ஈசாக்கு வந்து கம்ப்ளீட்டாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பார். அவங்க வந்த வாழ்க்கை, அவங்க தாத்தா ஆபிரஹாம் சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் தெரியும். ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட் எங்கே போகுது, நல்ல வேட்டை ஆடணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா சுற்றணும், வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கணும், இப்படி ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஈசா இருக்கிறாரு. ஆனால் யாக்கோபு எப்படி இருக்கிறாரு, குணசாலியான ஒரு மகனாய், தன் தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்படியாத ஒரு மனுஷன், ஆண்டவரை குறித்து ஒரு அறியாத ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கிறார். நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஈசாக்கு அவர் எங்கெல்லாம் வந்து அவர் ஷோ பண்ணார், எங்கெல்லாம் அவர் வந்து ஃபீல்டில் போய் இறங்கினாரோ அங்கெல்லாம் 100-fold blessing சொல்லப்படுகிறது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தா, ஒரு நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பிள்ளைகள் இப்படி பிறக்கிறது. இன்றைக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளை வளர்க்குற ஒரு பெரிய சேலஞ்ச், பிள்ளைகள் சரியான பண்ணி நடத்துகிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகள் பார்க்கும்போது இன்றைக்கு நிறைய காரியங்களில், அதாவது ஸ்கேட்டர்டு மைண்டு தான் பார்க்கணும். பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கெட்டிங் ஸ்கேட்டர்ட், கான்சன்ட்ரேஷனே இல்லை. டு கெட் இன் டு கான்சன்ட்ரேஷன் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய நிலைமை இன்றைக்கு முண்டத்தை விட ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, நிறைய டெக்னாலஜி தான் தெரியுது. அந்த கம்ப்யூட்டர் மற்ற இதுக்குள்ளே போயிட்ட பிறகு அப்படியே மைண்ட்லெஸ் அவங்களை பார்த்தீங்கன்னா தேர் ஆல் கெட்டிங் என்கேஜ்டு, மைண்ட் எப்போ பார்த்தாலும் 24 என்கேஜ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஈசாவுடைய ஈசாவும் போல இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஈசா பாருங்க, தன் தகப்பன் தாய் சொன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்கல. ஏனென்றால் 34 வசனம், 26 அதிகாரத்தில் 34 வசனம், ஏசா 40 வயதான ஏத்தியனான பேயரினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தை விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். Without consent of the father and the mother. பெற்றோர் என்ன பண்ண வந்துறீங்க, பிள்ளைங்க கேட்டா ஏதாவது ஒன்று கேட்டான்னு வச்சுங்க, உடனே சரி அவங்க விருப்பத்துக்கு ஒத்துக்குவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க, அப்படியே பிளஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் முழு நிறைவோடு கூட பிளஸ் பண்ணுறோமா? இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சில் முழு பிளஸ்ஸிங்கோட பிள்ளைகள் போனால் தான், பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கோணங்களிலும் நான் பார்த்துருக்கிறேன், எல்லா உறவினுடைய வாழ்க்கையும் பார்த்துருக்கேன், தனிப்பட்ட விதத்தில் ரிசர்ச். ஏன்னா நம்ம வேத வசனம் நடக்கிற சம்பவம், வேத வசனம் நடக்கிற சூழ்நிலைகள், வேத வசனம் தவறு விடுற மனுஷன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் த பேரண்ட்ஸு நடக்கிற திருமணங்கள் ரொம்ப வேதனையாக இருக்கும். இதான் சொல்ல மனநோவாக இருக்கிறது. ஈசாவோட வாழ்க்கை அப்படி மோசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தருக்குரிய பலனை அடையாமல் போனான், தேவனை அறிந்து கொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நல்லா இருப்பாங்க, ஒரு சகோதரர் தெரியும், நல்ல அருமா 150 அதிகார சங்கீதத்தையும் அருமையாக பயஹாட்டாக சொல்வார், அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக ஒன்லி ஃப்ளஷ் தான், அந்த இடத்துல ஒன்லி மாம்சம் தானே தவிர, ஒன்லி பேச்சு தானே தவிர, நடக்கையிலே எல்லாம் வேறுபட்ட விட விதமான சூழ்நிலைகளிலே ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது திட்டம் தெளிவாக இன்றைக்கு. அதுவும் கிறிஸ்துவ பிள்ளைகள் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் தன் தகப்பன் தாய் செய்த காரியங்களை, அவங்க உழைத்த உழைப்பை அவர்கள் மனதில் கொள்வதில்லை. என்னெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வளர்ந்துட்ட பிறகு அவங்களோட கேவலமாக நடத்துகிற பிள்ளைகளை பார்த்துக்கொண்டிருக்கு. ஒரு தகப்பனை கண்டுக்காம கடைசியில் ஒரு தனி ரூமில் அறையில் ரொம்ப வேதனையோட துக்கத்தோடும் அவர் மறுத்து போனதை பார்த்து ரொம்ப துக்கமடைந்து அவர் பார்க்கும்போது நான் கேட்டேன், தம்பி இந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. பிரதர் உங்களுக்கு தெரியாது என்னெல்லாம் எப்படி கஷ்டப்படுத்தினார் தெரியுங்களா, என் வாலிப நாட்கள் ரொம்ப துக்கப்படுத்தினார்.
என் வாலிப நாட்கள் என்ன சின்ன வயசுல என்ன சரியாவே வளக்கல சரியாது நல்ல ஒரு அருமையான ஒரு சபையில இருந்து நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நல்ல காரியங்களா பேசிவிட்டு அவர் மரிக்கும் பொழுது அவருடைய சடலத்தை போய் அடக்கம் கூட பண்ண முடியாதபடி இருமாப்பான ஒரு இருதயம். அவ்வளோ ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள் இன்றைக்கு இருக்கிறார், கடினமான இருதயங்கள். இயேசு அப்படிதான், ஹி வாஸ் வெரி ஹார்ட் ஹார்ட்டட் பர்சன். ஆண்டவரை குறித்தும் தேவனை குறித்தும் ஏதாவது எழுதப்பட்டிருக்கா பாருங்க, எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் ரோமர் புஸ்தகத்தை சொல்றாரு, 9:13 எடுத்து வாசிங்க. ரோமர் 9:13 I loved அப்படியே ஜேக்கப் அப்படியே யாக்கோபை சிநேகித்து சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. வெறுத்துருவார் ஆண்டவர். அப்படின்னா ஆண்டவருடைய ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமா அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, I loved Jacob but I hated Esau. அப்போ ஹேட் பண்ணும்படியான சகோதர சகோதரிகள் இன்றைக்கு உண்டாயிருக்கிறார்கள், சபைகளும் அப்படித்தான் இருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லப்படுது. அதே எபிரேய புஸ்தகத்தில் பவுல் எழுதுகிற வார்த்தைகள் 12:16 என்ன இருக்கா பாருங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, சீர்கெட்ட மனுஷனாயிருந்தான் ஆண்டவர் முழுசா அறியாதனால முதலாவது இருமாப்பு, ரெண்டாவது சீர்கெட்ட மனுஷன். என்னது, ஒன்லி ஃபார் ஒன் மீல், ஒரே ஒரு அருமையான சாப்பாட்டுக்கு என்ன இருந்தாது, என்ன இருப்பாங்களோ. அப்ப எவ்வளவு புத்தி கெட்ட ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான். சோ கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த பலனை என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளவே இல்லை. இருபாப்பு நிறைந்த இன்றைக்கு சமயபக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற செயல்கள், அவங்களா ஓன் டிசிஷன்ஸ், அதாவது நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஆலோசனைகளை சொல் போறது ஒன்று, கேட்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, வேற டிசிஷன் எடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும் ரொம்ப வேதனையும் துக்கமாக இருக்கிறது. இன்னொரு விஷயங்கள் இருக்கிறது, அதில் பார்க்கும்போது மத்திய சுவிசேஷத்தில் 19:19 ஆண்டவர் இன்னொரு காரியத்தை பார்த்து சொல், ஒரு மனுஷனை பார்த்து, நல்ல ஒரு பெரிய பணக்காரன், 19:16-23 அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி எவைகள் என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். ஆமென். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணரனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்தருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார், ஒரு பெரிய பணக்காரன் வந்து ஆண்டவர் பார்த்து நிறைய இடத்துல சொல்ற மாதிரி தான், நல்ல ஒரு மெசேஜ் யாரா கொடுத்தா வச்சுங்க, என்ன சூப்பர் தெரியுமா, உங்க மெசேஜ் அவ்வளோ அருமையா இருந்துச்சு, இது மாதிரி ஒரு மெசேஜ் நான் கேட்கவே இல்லைங்க. மெசேஜ் கேட்டா அது மட்டும் நடத்துட்டோன்றதா, ஆண்டவர் அப்படி டிசீவ் ஆகலை. யோவான் 3:3 அப்படி தான் சொல்றார், நிக்கதேமு பெரிய ரிச்சஸ்ட் மேன், தேர்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் இஸ்ரேல். ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவர் உங்ககிட்ட கடவுள் எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, அதான் பெருமைப்படுத்துற மாதிரி நிறைய பேர் ஒன்று கையை பிடிச்சுன்னு பெருமைப்படுத்துவாங்க, டப்புன்னு அப்படியே எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுவாங்க சொன்ன உடனே. அப்படி நினச்சிட்டாரு ஆண்டவர் பார்த்து சொன்ன உடனே அப்படியே ஆண்டவர் ஜில்லுன்னு ஆயிடுவார் அப்படின்னு உடனே, என்னப்பா விஷயம் விசாரிப்பார் பார்த்து, இல்லை அவன் யாருன்றது ஆண்டவர் விளக்கிறார் இந்த இடத்துல. சரி இதெல்லாம் நீ செய்கிற, அது சொல்ல நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்தரு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் என்ன பண்ணா, மிகுந்த ஆசையுடன் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய்,
அல்லேலூயா துக்கம் அப்ப டோட்டலா அவனுடைய எண்ணம் செயல் அவனுடைய ஈடுபாடு அவனுடைய காரியங்கள்லாம் முதல்ல கம்ப்ளீட்டா இருக்கிற ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பெரிட்டி கிறிஸ்டியன் லைஃப் நல்ல ப்ராஸ்பரஸா இருக்கணும் அப்படியே அப்படியே சுகித்து வாழ வேண்டும் எல்லாம் பயங்கரமா இருக்கணும் ஆனா கர்த்தருக்கு இதை செய்யுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்துச்சுன்னா அதில் கஷ்டமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறது இவ்வளோ பெரிய அழைப்பு ஆண்டவரை பற்றி தெரிந்து அந்த ஆள் வந்திருக்கிறாரு நீ பூர்ண சர்வனாக இருக்க விரும்பினால் எல்லாத்தையும் வித்துட்டு வா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அல்லேலூயா எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் அதை செய்ய விரும்ப கர்த்தர் கிருபையாய் அவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தெல்லாம் எவ்வளோ அழகாக செய்ய வேண்டும் தேவ திட்டம் இதே போல் அநேக ஆத்துமாக்களுடைய இருதயம் கடினமர் நல்ல வர்ஷிப் இருக்கும் நல்ல பாட்டு இருக்கும் நல்ல ஆராதனை இருக்கும் நல்லா ஒப்பு கொடுப்பாங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செய்கிறதோடு சரி அதுக்கப்புறம் போன உடனே அப்படியே வேறு விதமான மனிதர்களாய் மாறி இதில் ஆலோசனை வேறுபடுத்தி சொன்ன வாக்குகளை நிறைவேற்றாமல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை செய்யாமல் பூரண சர்க்கணம் உடையவர்களாய் இல்லாதபடி உலக வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு மறுத்து போகிற ஆத்துமாக்களை இன்றைக்கு பார்த்துருக்கிறோம் இதிலே லேவி அதாவது மேத்யூ பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனாக இருந்தார் லேலுயா மேத்யூ வாஸ் அ டாக்ஸ் கலெக்டர் அவர் லேவின்னு சொன்னார் ஆண்டவர் லேவி டாக்ஸ் கலெக்டர் சிட்டிங் அண்ட் வெயிட்டிங் அப்படியே ஆண்டவர் நடந்து போகிறவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு நல்ல பெரிய பெரிய ஆஃபீஸில் உட்காந்து டேபிளில் உட்காந்துட்டு இருக்க மனுஷனை பார்த்தோன்னா ஆண்டவர் கூப்பிடுறது ஃபாலோ மீ லேலுயா அந்த விட்டுட்டு அப்படியே உடனே லெஃப்ட் சந்தோஷம் எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் லெஃப்ட் கம்ப்ளீட்லி அண்ட் ஃபாலோட் ஹிம் உடனே நேராக வீட்டுக்கு போய் ஆண்டவர் விருந்து பெரிய விருந்து அப்போ எல்லாம் பேசுகிறோம் பாவிகள் மத்தியிலையும் பிள்ளாத கந்து வெட்டி விட்டு விட்டுங்கிற வீட்டில் போய் ஆண்டவர் உட்காந்து அவங்க ஸ்ரீஷர் உட்காந்து சாப்பிட்டுங்கிறார்ப்பான்னு பேசினாங்க ஆனால் ஆண்டவருக்கு அது இல்லை பெருமை மேத்யூ அருமையான புஸ்தகத்தில் எழுதி அவர் எழுதிய கடைசி வார்த்தைகள் அழகாக எழுதுறாரு சி டிசைபிள்ஷிப் பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார் இதில் நீ அநேக பேர் இன்றைக்கு புரிந்து கொள்வதே இல்லை அப்போ டிசைபிள்ஷிப் 28 அதிகாரத்தில் 19-20 வசனம் சொல்லப்படுகிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அல்லேலூயா சகல நாள் கூட இருக்கிறேன் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன பண்ணுங்க டிசைபிள்ஷிப் டிசைபிள்ஷிப்னா ஒரு டிசிப்ளைன்ட் லைஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய இடங்கள்ல நம்ம மிஸ் பண்ற ஒரு பெரிய காரியம் அந்த டிசைபிள்ஷிப் அப்படின்னா ஈசா அதை இழந்தார் இந்த பெரிய பணக்காரன் அவரும் இழந்தார் மேத்யூனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது மேத்யூனுடைய ஊழியம் எத்தியோப்பியாவில் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று யாக்கோபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் கொலை உண்ண பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிதறி ஓடினார்கள் அப்போ தோமா அந்த பக்கம் இந்தியாவுக்கு வந்துட்டார் ஸோ மேத்யூ வென்ட் அண்ட் ப்ரீச்ட் காஸ்பல் இன் எத்தியோப்பா ஹி வென்ட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா முழுதும் போயிட்டு அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறார் ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்லி சீஷராக்குங்கள் டிசைபிள்ஷிப் அப்படின்னா சபைகள் என்ன ஜஸ்ட் ஒன்லி ஆதாயத்துக்கு வர்றது தான் தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவருடைய தரிசனங்களை கொண்டு அடுத்தடுத்து டெவலப் ஆகிற சபைகள் எங்கே இருக்கிறது ஆத்துமாக்கள் எங்கே இருக்கிறார்கள் வாலிபர்கள் எங்கே இருக்கிறார்கள் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எங்கே இருக்கிறார்கள் அல்லேலூயா 2005 சபை ஆரம்பிக்கப்படும் போது ஒரே ஒரு 2005 வேலை இல்லாமல் நான் வந்திருக்கிறேன் இப்போ சின்ன சபை அங்கிள் வீட்டு மாடியில் அப்போ ப்ரேயர் நடத்திட்டு இருக்காங்க வெரி ஸ்மால் அழைக்கப்பட்டது The Lord, அது ஆண்டவருடைய தரிசனத்தின்படி இன்றைக்கு ஏறத்தாழ 15 தாண்டிச்சு இல்லைங்களா 16th year ஆல்மோஸ்ட் அல்லேலூயா கர்த்தருடைய பெரிதான மகிமைப்படுவதாக என்னுடைய அனுபவத்தினால நான் என்னோட அப்சர்வேஷன் தான் தெரியுங்களா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கேம் அண்ட் லெஃப்ட் ஃப்ரம் த சர்ச் அல்லேலூயா என்ன தருங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் மெனி பீப்புள் கேம் ரிசீவ் த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்களே தவிர திரும்பி அந்த டிசைபிள்ஷிப்புக்குள் வரணும் முழுசாக ஆண்டவர் கூட ஒப்பு கொடுத்து வரணும் அப்படின்றது இல்லவே இல்லைங்க எலால் ஸ்கேட்டர்ட் அவங்களாம் என்ன ஆனாங்க ஏதானோ தெரியும் நிறைய பேர் வழியில் பார்ப்பாங்க பார்த்தோன்னா ரொம்ப தேங்க்ஸ்
ரொம்ப நல்லாச்சு ஐயா அவங்கள பார்த்தாங்க ஐயா அதே ஐயான் தான் சொல்லுவாங்களே தவிர தே வில் ஆல் லெஃப்ட் கலாத்திரிக்க நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே போயிற்றே திரும்ப வாசிங்க இத்தனை பாடுகளையும் இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே வீணாய் போயிற்றே அந்த உலகத்துக்காக ஓடிகிடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் வீணாய் போயிற்றே எவ்வளவு பிரயாசப்பட்டல வளர்த்துங்க செஞ்சுங்க வீணாய் போயிற்றே அது 4:11 அதுலயே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றே என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அல்லேலூயா இன்றைக்கு அநேக ஊழியக்காரோட நிலைமை த விஷன் அண்ட் த மிஷன் த லார்ட் கேவ் இதெல்லாம் வீணாய் போயிட்டா இவ்வளவு நம்ம டீச்சிங் கொடுத்து இவ்வளவு ப்ரீச்சிங் பண்ணி இவங்களுக்காக பிரயாசம் பண்ணி ஓடி 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 உபவாசம் ஜபம் ஆத்துமாக்களுக்கு ஆலோசனை அவர்களுக்காக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஓடி ஓடி செஞ்ச ஊழியம் வீணாய் போயிற்றே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை இரண்டாம் அதிகாரத்தில் 16 வசனம் சொல்லப்படுகிறது அதனால்தான் மூன்றாம் அதிகாரத்தில் கலாத்தியர் சொல்றாரு புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற போகிறதற்கு தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் ஹூ டிசீவ்ட் யூ வேத வசனத்தை அந்த போதகங்களை வார்த்தைகளை இருதயத்தில் வாஞ்சித்து நடவாமல் How you people, this is the first century in the Skariam. As well as the Buddhi Ladas, Sagoda Sagoda, Kalatirgle. Yes, Kursu, Silver Epata, Raha, Ungal Kangalik Munbu, President Shamagulukule, Velipatta Patricare, Mundre Matangulaturge, Ariver Bugre, Nyaya Pramanathan Kirigal in Aleo, Visuas Kelvin Aleo, Idinale, Avi Patirga. Avinale, Aramban in a Ningal, Ipo the Mamsatinale, Mudu Perapogirulo. நீங்கள் இத்தனை புத்தினரா இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே அவைகள் வீணாய் போயிற்றே அப்படின்னு துக்கத்தோடு கலாத்திருக்கிறதுன ஒரு நிருபம் அல்லேலூயா 1 கொரிந்தியர்ல 3 அதிகாரத்துல 8 வசனத்திலிருந்து பவுல் அதை குறித்து விவரம் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம் நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரிய போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அல்லேலூயா அதாவது கிறிஸ்டியானிட்டியே வேறு விதமா டிசைட் பண்ணி இழுத்துன்னு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கொண்டு இன்னைக்கு ஜாஸ்தியாகவே இருக்கு ரொம்ப சாதாரணமா ஜனங்க எடுத்துக்கிற காரியம் ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா ஆண்டவர் வச்சு தவறான வழியில் தவறான சூழலில் கொண்டு போய் அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஜனங்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் வேறு அஸ்திபாரம் அவருடைய வசனமோ அவருடைய போதகமோ அவருடைய காரியங்களோ இல்லை அதெல்லாம் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து வந்தார் இயேசு எல்லாம் செஞ்சார் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் இதுவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வேறு விதமான அஸ்திபாரத்தை போட்டு இழுத்து போட்டு குறைந்திருக்கு எழுதுகிறார் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் எதனால வெளிப்படுத்தப்படும் அக்னியினாலே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்குள்ள வச்சிருக்காருங்க சும்மா இல்ல நம்ம வந்து ஆண்டவர் வந்து இனிமேவே ஆச்சரியமா இருக்கு போன வருஷம் எனக்கும் கொரோனா வந்தது நானும் வேதனைக்குள்ளதான் இருந்தேன் நானும் மறித்திருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் வேவ் பயங்கரமாக இருந்தது ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணது ஆண்டவரே ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறேன் அல்லேலூயா ஐ எம் ரெடி டு கம் ஆண்டவரே ஐ எம் வெரி ஹாப்பி டு கம் டு யுவர் பிரசன்ஸ் பட் ஒன் திங் ஒரே நிமிஷம் ஆண்டவரே
ஒருவேளை சில காரியங்களை எனக்குள்ள வச்சிருக்கீங்க, சில பிளான்லாம் எனக்குள்ள இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு உங்களுக்குள்ளே நான் கடந்து வர கர்த்தரனை பலப்படுத்துவீர்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஹீ வில் புட் யூ இன் ஃபர்னஸ் அபவுட் 7 டைம்ஸ். 7 தடவை என்ன பண்ணுவாரா, ஃபர்னஸ்ல அந்த அக்னியில புடமிடப்பட வேண்டும். இல்லைன்னா பெஸ்ட் கோல்டு வராது, பெஸ்ட் சில்வர் வரவே வராது. ஒரு மனுஷன் சோதனைக்குள்ள போய் அந்த பாடுகளுக்குள்ள ஆண்டவருக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டால்தான் ஒரு சிறந்த விசுவாசிய, சிறந்த ஒரு ஊழியக்காரனாக, சிறந்த தேவ மனுஷனாக, சிறந்த தேவனுடைய பிள்ளையாக விளங்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா என்ன நடக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவர் எழுதுறாரு, நீங்க எல்லாம் வச்சு இல்ல கல் எல்லாம் வச்சு கட்டுறீங்க, எப்ப ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை, ஒரு மனுஷனுடைய காரியம் வெளிப்படுனா, ஒன்லி வென் ஹி கோஸ் இன்டு ஃபர்னஸ், அவன் புடமிடப்படும் போது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அப்போதான் அவனுடைய உண்மையான சுயரூபம் வரும். நிறைய ஆத்துமாக்களுக்கு கொரோனா டைம்ல பெரிய ஊழியத்தை கொடுத்தார். ஒண்ணுமே எங்கேயுமே நான் போல, ஒன்லி டெலிஃபோன் தான். டெலிஃபோன்ல ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவர்களை சந்திக்க வேண்டியது. நல்லா பாட்டு பாடுவாங்க, ஆவியில் குதிப்பாங்க, உருண்டுவாங்க, பரல்வாங்க. அந்த டெத் பெட்டுக்கு போன உடனே டோட்டல் ஆளே வேறங்க, தலையில் அடிச்சுக்கிறது, வென்டிலேட்டர் போட்டால் வென்டிலேட்டருக்கு ஒத்துக்கிறது கிடையாது, டாக்டர்ஸ் நர்சஸ் பயங்கரமா திட்டுறது, கோஆபரேட் பண்றது கிடையாது. இப்படி ஒவ்வொரு மனுஷனோட சூழ்நிலை அன்றைய தினத்தில் காணும்படி இன்றைக்கு அநேகருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அமைதியா இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள அமைதியா, அவங்களாம் அழகா ஆண்டவர் சில பேர் கொண்டு போயிட்டார், சில பேர் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எப்ப ஒரு மனுஷன் சோதிக்கப்படுறான், ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு உண்மையான மனுஷன் வெளிப்படுறான்னா அவன் ப்ராப்ளம் வரும்போது தான், அவன் வேதனையில துக்கத்துல வரும்போது தான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம மேம்படுத்தும். இதுக்கு எந்த இடத்துல அழகா சொல்ற இந்த விஷயம், நீங்க நல்ல அழகா பொண்ணு வெள்ளி விளையாட பெற்ற கல் மரம் புல்லு வைக்கோல் ஆகிய எல்லாம் நீங்க கட்டினார், அவரோட வேலைப்பாடு வெளியாகும், நாளானதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனோட வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். Will be tested. Each and every soul will be tested. Each and every soul will be going into unique. ஆண்டவருடைய காரியத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் செக் பண்ணிடுவார், செக் பண்ணுவார், ஆடிட் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷன் ஆண்டவர் கிளீனாக விளக்கி பார்ப்பார். அப்பொழுது தான் ஒவ்வொரு மனுஷனோட உண்மையான சுயரூபம் தெரியும். ஏனென்றால் இன்றைக்கி அநேக மனுஷனோட வாழ்க்கை சபையில் ஒரு பக்கம் வேறு, வெளியே போனால் வேறு, வீட்டுக்கு போனால் வேறு, வேலை செய்கிறதுக்கு இடத்துக்கு போனால் வேறு, நாலு செவுத்துக்குள்ளே வேறு, பாத்ரூம்குள்ளே வேறு. அதான் வயது வசம் சொல்லு, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? வேர் வி கேன் ஃபைண்ட் அ பர்சன் ஆஃப் அ குட் குட். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அந்த பணக்காரர் வந்து பேசினார் இல்லையா, நல்ல போதகரே நல்ல மனுஷன் சொல்லாதப்பா, இதான் ஒருவரை தவிர ஒருவர் இல்லை, ஆண்டவரே கீழப்பட்டார் அந்த இடத்துல, அவரையே வெளிப்படுத்தலை. சச் அ ஹம்பிள் பர்சன். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கு, அது அதுக்கு முன்னாடி வசனம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். அதுவும் அக்கின் லகப்பட்டு தப்பினது போல் இருக்கும், போல் இருக்கும். அவன் கட்டினது வெந்து போன அவன் நஷ்டமடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் இழக்கப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறேன் என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஸோ ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சி வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமென். இங்க பாருங்க, இன்றைக்கு ஒன்ஸ் பிகாஸ் இப்ப வந்திருக்கிற நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியில பீப்புள் திங்க் தே கேன் டு எவ்ரிதிங் இன் திஸ் ஆன் திஸ் எர்த், எதவனா செய்ய முடியும், எதவனா பண்ண முடியும் அப்படின்ற எல்லாமே தெரிந்து கொள்ளலாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மனக்கட்டுப்பாட்டில் ஒரு யோசனை வந்துடுறாங்க. ஒன்றும் பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போயிடுறாங்க. நோ, எல்லாம் மாயமாலமான ஏமாற்றுக்கார காரியங்கள், ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது உண்மையாகவே ஒரு சரியான சோர்ஸ்லேருந்து வந்திருக்கா,
சரியான காரியமா நம்ம புடமிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் அழகாக எழுதுறாரு, எல்லாமே ஞானி என்று எண்ணிடுறோம், கடவே கிடையாது. இன்றைக்கு கூட நான் இன்றைக்கு உங்களோட சமூகத்தில் நான் வந்து போதக மாட்டேன், ஆண்டு நான் எப்படி திரும்ப ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எப்பா ஒன்றுமே தெரியாத ஆண்டவர் எனக்கு, ரியலி ஐ எம் நாட் சோ மச் திங்ஸ் ஐ ஹவ் பீன் லேர்னிங், பட் ஸ்டில் என்னுடைய விசுவாசி என்னுடைய காரியங்கள் என்னை அறிந்து கொண்ட காரியங்கள் முன்னெல்லாம் ஒரு பயங்கரமாக இருந்தது. பைபிள் காலேஜ் புஸ்தகங்கள்லாம் படிச்செல்லாம் அது பண்ணும்போது பயங்கர அப்படியே மார்கர்லாம் நிமித்துக்கிட்டு பேசுகிறதும் பயங்கரமாக இருந்தது. ஆண்டவருடைய காரியங்கள் எனக்கு வெளிப்பட்டு ஆண்டவர் அழைச்சி போட்டு உதச்சி துவச்சி காய போட்டு இஸ்திரி போட்டு பண்ண பிறகு ஆண்டவர் உணர்த்தி அழைத்த பிறகு அப்போ ஆண்டவர் ஜோமன் ஆண்டவரே இன்னும் படிக்க 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 இன்னும் வந்துக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ விஷயம் ஆண்டவர் வச்சுக்கிறேன் தெரியலப்பா, அதனால் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு 0.001% தான் பார்த்து தெரியும். அப்படின்னா என்னங்க ஜீரோ இல்லையா என்னங்க 0.001% ஜீரோ, இந்த ஜீரோவை ஆண்டவர் ஹீரோ பண்ணுவார். அல்லேலூயா, அது ஆண்டவரோட பர்பஸ். ஆண்டவர் மெக்னிஃபை பண்ணணும்னு நம்ம நினைச்சு ஒரு காரியம் செஞ்சால் தான் கர்த்தர் மகிமைப்படுவார், அப்போதான் ஆண்டவர் அந்த காரியம் வைக்கும். நம்ம மேக்னிஃபை ஆகணும், நம்ம வெளிப்படுத்தணும், நம்மளோட காரியங்களை வரவே வராது. பெரிய உலகத்தில் பெரிய பணக்காரர், எப்பவுமே எல்லா ஹிஸ்டரியும் கொஞ்சம் போய் உள்ளே போய் நோய்ஞ்சு பார்ப்பேன் என்ன நடக்குது என்ன விஷயம், போய் அங்கங்கே ஃபிலந்த்ரோபிஸ்ட் உலகம் முழுசும் போயிட்டு பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு 2.6 பில்லியன் ஏறத்தாழ 2 லட்சத்துக்கு மேலே கோடிகள் ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி உலகம் முழுசும் அதாவது அனாத விதைகள் திக்கிட்டு கொண்டு இவருடைய ஹிஸ்டரி என்ன நடக்குது, ஆண்டவர் விட்டு இருந்தாலும் ஏதோ தப்பு பண்ணுறானே என்ன நடக்குது, திஸ் மேன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்பப்போ என்ன நடந்தது, கடைசியில் விவாகரத்துக்கு லெவலுக்கு வந்தாச்சு, ஜஸ்ட் கம் டு டிவோர்ஸ். என்ன நடந்ததுன்னா கடந்த 20 வருஷம் தன் மனைவியை ஏமாற்றி அவங்க இருக்கிற ஃபவுண்டேஷன்லேயே ஒரு லேடியோட கூட கனெக்ஷன் இருக்கு, இது வெளிவந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அதாவது இது உலகத்தில் இருக்கிற பணம் உலகத்திற்கு பதவி உலகத்துக்கு ஞானம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே ட்ராப் பண்ணுவார் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஞானி அவருடைய தந்திரத்தினாலே பிடித்திருக்கிறான். எப்படி தெரியுமா அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, ஒரு இன்னசென்ட். அவங்க நிறைய ஊழியர் செய்திருப்பாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆப்பிரிக்கன் மினிஸ்ட்ரிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. பார்க்கறது எப்படி கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இவர் போய் ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் ரொம்ப நாள் பயங்கரமான பாவம் பண்ண ஒரு மனுஷனுக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு, அவரை ரிலீஸ் பண்ணவும் அவருக்காக பணத்தை கொடுத்து வெளியே கொண்டு வரணும். இந்த ஆள் ஏன் இப்படிப்பட்டு தப்பான மனுஷனுக்கு உதவி செஞ்சார், இந்த ஆள் யார் அப்படி சொல்லி ஆராய ஆரம்பித்து கண்டுபிடித்த பிறகு உண்மை வந்தது, வேதனையும் துக்கமாயிடுச்சு. உலக முழுசும் மைக்ரோசாஃப்ட்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரு அதற்கு வேண்டிய கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம், உலக முழுசும் பெரிய பணக்காரன் என்று சொல்லி மார் தட்டி கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ன பிரயோஜனம், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கவுங்க எங்கெங்கே பிடிக்கணுமோ அங்கே போய் பிடிச்சி கீழே தள்ளி ஆண்டவர் மிதித்து போடுவார். அல்லேலூயா, இது நமக்கெல்லாம் பெரிய பாடங்க. 20வது வசனம், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவர் பிடிக்கவே கூடாது, it doesn't want to lift any man with wisdom. No, we are the people to receive God's wisdom, தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாக. அல்லேலூயா, யாக்கோவர் எழுதுறார் தேவனுடைய ஞானத்தை பெற்ற, அதை பத்தி பாருங்க, உலகத்துல ஞானமும் உலகத்தோட செல்வாக்கும் உலகத்தோட பெருமை பொருள் இது இது எதுவுமே வேணாம். ஒன்ஸ் யூ ரிசீவ் த விஸ்டம் ஆஃப் த லார்ட் உங்களை எல்லாவற்றையும் நடத்தும். ஆமேன். அதெல்லாம் யாக்கோபு அழகா அதுல அந்த வசனம் கொடுத்து அழகா எழுதியிருக்கார். யாக்கோபு 2வது அதிகாரம் நினைக்கிறேன், உங்களில் ஞானியும் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு
தன் கிரிகளை நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவன் காண்பிக்க கடவன் உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் இன்றைக்கு கிறிஸ்து குடும்பத்தில் இருக்குது என்னதுங்க கசப்பான வைராக்கியம் விரோதம் ஒரு வீட்ல ப்ராப்ளம் நாங்க போய் எக்ஸ்பிளைன் பண்றோம் அவங்க சொல்றாங்க நான் மன்னிக்கவே மாட்டேன் அல்லேலூயா ஐ வில் நாட் அப்ப எவ்வளவு ஒரு கசப்பு அப்ப என்ன கிறிஸ்துவர் இப்ப என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் ஆண்டவர் எங்க இருக்கார் ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்கிறோம் இப்படிதாங்க இருக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும்னா கிடவே கிடையாது அது சொல்றாரு இப்படிப்பட்ட ஞானம் எங்க இருக்குதே பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையில நிறைய பேர் அதுக்கு என்ன சொல்றாரு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு கலகமும் துர்ச்செயல்களும் உண்டு அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும் இன்றைக்கு நிறைய சபைகள்ல நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகி சபைகள் கட்டப்பட்டு அப்படியே பயங்கரமா விருத்தி அடைந்து மல்டிலே போயிட்டே இருக்கணும் இதுதான் தேவன் பிரியப்பட்டது பவுல் போய் அங்கங்கே சபைகளை ஸ்தாபித்தார் அப்படின்னா அவருடைய தரிசனம் தான் டஸ்ட் கோன் மல்டிப்ளை 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 இல்லையே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சபையை நடத்துறதுக்கு பெரும்பாடா இருக்கு அதுக்குள்ள விசுவாசிகளை தக்க வைப்பது பெரும்பாடா இருக்கு வாலிபர்களை எழுப்பது பெரும்பாடா இருக்கு பிள்ளைகளை நடத்துவது பெரும்பாடா இருக்கு வயதுவர்களை நடத்து பெரும்பாடா இருக்கு அது சொல்றாரு பரத்தில் வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சமாதானமும் சாந்தமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதுமாய் இருக்கிறது மாயமற்றதுமாய் இருக்கிறது என்னன்னா இருக்கு பாருங்க அல்லேலூயா இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அல்லேலூயா பரிசுத்த நாமம் மேம்படுதா பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதா இருக்கும் சமாதானம் சாந்தம் இணக்கமுள்ள அதாவது பார்க்கும் பொழுதே ஒரு சகோதரன சகோதரி பார்க்கும் போதே தேவன் வெளிப்படணுங்க அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் இல்லைங்க உங்ககிட்ட பேசினாவேங்க பெரிய சமாதானம் ஐயா உங்க ரூமுக்கு வந்தா அடாடா உங்க பிரச்சனை எப்படி ஐயா நீங்க வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு போங்க உங்களோட கொஞ்சம் பேசுனா சிஸ்டர் உங்களோட கொஞ்சம் பேசுனா ஓ பெரிய சமாதானம் வீட்டில் இருக்கிற கவலைலாம் மறந்துட்டேங்க அப்படி எங்க அப்படி வரணும் அல்லேலூயா எங்கே இருக்கிறது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை எங்கே இருக்கிற விசுவாசம் நிச்சயமா ஒரு எழுப்புதல் உண்டாகும் விசுவாசிக்கிறேன் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் யோவான் எழுத நிருபத்தில் இருக்கிற அந்த வசனத்தின்படி சொல்றார் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை இல்லைன்னா இழந்து போயிடுவோம் we will lose all the benefits from the Lord ஒரு குடும்பத்துக்கு பார்த்து அவர் எழுதுறாரு யோவான் பிகாஸ் அவங்களை பார்த்தாரு அவங்க வழுவி போயிடுற ஒரு சூழல் இருந்ததுனால தான் யோவான் இந்த வசனங்களை எழுதுகிறார் அந்த வசனங்களை எழுதுறாரு சொல்றாரு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனை உடையவன் உடையவன் அல்லேலூயா அப்ப எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோங்க சகோதர சகோதரிகளே அருமையான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு வந்து ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் அல்லேலூயா நான் ஜெபம் பண்ணேங்கிற ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சீக்கிரம் வராதிங்கப்பா அல்லேலூயா அது 2, 3, 4, 5 எவ்வளோ வேணால் போட்டோம் நான் எல்லா இடத்துலையும் எல்லா சபையிலும் சொல்கிற முதல் வார்த்தை தான் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் ஆத்து மக்கள் சரியாக கர்த்தருடைய சமூகத்தில் வரல நிறைய பேர் ரட்சிக்கப்படணும் அண்ணன் தம்பி அக்கா மாமா சொந்தக்கார உறவினர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கப்படணும் ஏனென்றால் அவரோட எல்லாரும் நம்மளோட கரங்களை நீட்டி ஐயா கூட நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்களா சார் உனக்கு வந்து பார்த்தனே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அம்மா நான் உங்க கூட தானமா இருந்தேன் கூட தானே சாப்பிட்டேன் ஒரு வேளை ஆண்டோட வசனத்தை சொன்னீங்களா ஐயா அப்படி சொல்லி நம்மளை பார்த்து கண்ணீரோடு கூட கலங்குற வேலை வரும் அப்போது நம்ம யார்கிட்ட போய் நம்ம நிற்போம் யார்கிட்ட போய் நம்ம கதறுவோம் யார்கிட்ட போய் அழுவோம் நமக்கு ரொம்ப நெருங்கின உறவு உள்ள நெருங்கின ஒரு நண்பன் ஒரு நெருங்கின சகோதரி சகோதரன் இருக்கிறார்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அதெல்லாம் சொல்றாரு உங்கள் செய்கிற பலனை இழந்து போகாமல் இருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எதுவுமே இல்லைங்களேங்க எல்லாமே லாஸாக போயிடுது எல்லாமே வேஸ்டாக போகுது அப்படி இல்லாதபடி
அந்த பூரண பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் நம்மளை இப்படியாக நம்மை விசேஷமாய் அவருடைய சபைக்குள்ளே அழைத்திருக்கிறார். அதான் அவர் ஆண்ட ஜோமனர், பிதாவே நீ என்னிலும் நானும் இருப்பது போல எல்லாரும் ஒன்றாயிருக்க நான் வேண்டுகிறேன். அந்த வார்த்தை என்னை மாற்றினதுங்க. அந்த இரவு அந்த ஒன்றே ஒரே ஒரு வார்த்தை என்னை மாற்றினது. என் பாவ வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உலக சுகபோகம், ஃப்ரெண்ட்ஸு, குடி, சிகரெட், இப்படி பலவிதமான காரியங்களாக இருந்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை மாற்றினது. அல்லேலூயா. அப்படி உங்களுக்குள்ளாக கர்த்தர் இந்த வார்த்தைகளும் வசனங்களும் புரோஜன மூலமாக இருது. விசேஷமான தேவனுடைய சபையாக எழும்பி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இதோ இந்த சமூகத்திலாம் கடந்து வந்திருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவர் தகப்பனே, ஈசா போல ஒரு வாழ்க்கை இல்லாதபடி, பெரிய பண பெரிய பணக்காரோட போல வார்த்தை இல்லாதபடி எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற உள்ளத்தை கர்த்தர் தொடட்டும். பலவீனமாக இருக்கிற உள்ளங்கள் பலவீனம் அடையாதபடி தேவனுடைய சமூகத்திலிருந்து பரத்திலிருந்து பலன் வரட்டும், பூரணமாக்கட்டும், தேவனுடைய வல்லமை நிரம்பட்டும், பரிசுத்தமாக்கட்டும். வைராக்கிய விரோதங்கள், பொல்லாத கசப்பான அனுபவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள், மாம்சத்தில் இருக்கிற பொல்லாத இச்சைகள், கைவிட முடியாத இருக்கிற பாவங்கள், ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற கலகம் மூட்டுகிற பொல்லாத வாய், பொய், புகட்டு, பொல்லாத காரியங்கள் எல்லாம் ஒழியட்டும். அந்த எல்லாவற்றை கர்த்தர் உடைக்கட்டும், எல்லாவற்றை கர்த்தர் சீராக்கட்டும், எல்லாரும் உணர்த்தட்டும். ஆண்டவர் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும். அவருடைய பிரசன்னம் இருந்து எல்லா தேவனுடைய திட்டங்கள் செயல்களும் நம்மளை பரிசுத்தமாக்கும்படி ஆண்டோட சமூகத்தினருக்கு எல்லாம் வாயங்கரத்தோட ஸ்தோத்திரம் பண்ணும். தேங்க்யூ ஜீசஸ். ஒராகாதா ஷானாக்கா லீபோ. ஆண்டவரே தகப்பனே, தகப்பனே உன்னுடைய சமூகத்தில் எனக்கு தாழ்த்துற ஆண்டவரே, ஓ ராபாதானா ஷாகா லீபோ ராபா தீபோ. ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே தகப்பனே, தகப்பனே உடைய நாமத்தை மேம்படுத்தி ஒரு பூர்ண பலனை பெறும்படியான ஒரு ஆண்டவரே கர்த்தருடைய கிறிஸ்து வாழ்க்கையில நடத்த முடிய ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், உழைக்கிற உழைப்பு எல்லாம் வீணாய் போகாதபடி ஆண்டவரே எங்களை எச்சரித்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம், உடைய பரிசுத்தை நாம் மேம்படட்டும். இந்த உலகத்திலே விடப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் எல்லா செயல்களையும் இழைக்கத்தக்கதான தேவ ஆவியானவர் இறங்கி ஆண்டவரை யுத்தம் செய்து பரிசுத்தமாக்கட்டும் சபைகள். ஷாபா ரீபோ லாகா தீ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வாசமாயிருது. எங்களை நடத்ததுக்காக உடைய நாமத்தை பயன்படுத்துகிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய சமாதானம் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே சபையில கர்த்தர் மைமைப்படும் வேலை வந்தது, ஆவியானவர் மைம்படுவீராக. என் மத்தியில் வாசமாக இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நடிசெடுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.